ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12ஆம் வகுப்பு பாடம் 3 பி தொகுதி தனிமங்கள் 2. கீழே இருக்கின்ற 3 முக்கிய வினாக்களுக்கான விடைகளையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க. கேள்வி எண் 1. டெகான் முறையின் மூலம் எவ்வாறு குளோரின் தயாரிக்கப்படுகிறது? இந்த செயல்பாட்டில் ஒரு மூடிய அறையில் கீழே உள்ள துளையின் வழியாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் காற்றினுடைய கலவையானது செலுத்தப்படுகிறது. அந்த அறையினுள் பல அடுக்குகள் காணப்படுகிறது. அந்த அடுக்குகளின் மீது இந்த வினைக்கான வினைவேக மாற்றியான புரஸ் குளோரைடில் நினைக்கப்பட்ட படிக்கற்கள் வைக்கப்பட்டுள்ளது. படிக்கற்கள் என்பது பியூமைஸ் ஸ்டோன் என்று உங்களுக்கு தெரியும். இதுதான் பியூமைஸ் ஸ்டோன், அதிக துளைகளுடன் கூடிய ஒரு கல். இந்த கல்லானது குப்ரஸ் குளோரைட் கரைசலில் நினைக்கப்பட்டு இந்த அடுக்குகளில் வைக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 773 கெல்வின் வெப்பநிலை உடைய வாயுக்கள் ஆனது இந்த அறையினை சூழ்ந்து இருப்பதனால் அறையினுடைய வெப்பநிலை 400°C உள்ள போது ஹைட்ரஜன் குளோரைடுக்கும் காற்றுக்கும் இடையே வினை நிகழ்ந்து குளோரின் வாயுவானது வெளியேற்றப்படுகிறது. இந்த வினைக்கான சமன்பாட்டை பார்க்கலாம். ஹைட்ரஜன் குளோரைடானது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் 400°C வெப்பநிலையில் குப்ரஸ் குளோரைடு வினைவேகம் மாற்றி நிலையில் வினை புரிந்து நீரையும் குளோரின் வாயுவையும் வெளியேற்றும். இவ்வாறு பெறப்பட்ட குளோரின் வாயுவானது மேலே உள்ள துளையின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. டெகான் முறைக்கான இந்த சமன்பாட்டை சமன் செய்வோம். 2 ஆக்சிஜன்கள் உள்ளன, எனவே நீருக்கு முன்பு 2. 4 ஹைட்ரஜன்கள், HCl முன்னாடி. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுவிட்டது. அடுத்து டெகான் முறையில் வினைவேக மாற்ற வினைகளை பார்ப்போம். முதலில் குப்ரஸ் குளோரைடு வினைவேக மாற்றியானது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினை புரிந்து குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடை தருகிறது. இந்த சமன்பாட்டை பேலன்ஸ், 2 ஆக்சிஜன், எனவே குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடு முன்னிலையில் 2. அடுத்து 4 காப்பர்கள் உள்ளன, எனவே Pu2Cl2 முன்னாடி 2. குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடானது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினை புரிந்து குப்ரிக் குளோரைடையும் நீரையும் தருகிறது. இந்த சமன்பாட்டை பேலன்ஸ் பண்ணும். 2 காப்பர், எனவே ப்ரிக் குளோரைடு முன்னாடி 2. 4 குளோரின், இங்க 2 இருக்கு, எனவே HCl முன்னாடி 2. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுவிட்டது. இந்த சேர்மத்தினுடைய பெயர் குப்ரிக் குளோரைடு. இவ்வாறு பெறப்பட்ட அந்த குப்ரிக் குளோரைடானது சிதைந்து குப்ரஸ் குளோரைடையும் குளோரினையும் தருகிறது. இந்த சமன்பாட்டை பேலன்ஸ் செய்வோம். 2 காப்பர், எனவே குப்ரிக் குளோரைடு முன்னாடி 2. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது. இந்த வினைகள் தான் டெகான் முறையில வினைவேக மாற்ற வினைகள். இதில் குப்ரஸ் குளோரைடானது வினைவேக மாற்றியாக செயல்பட்டு குளோரின் வாயுவை தருகிறது. வினையினுடைய முடிவில் மீளவும் குப்ரஸ் குளோரைட் பெறப்படுகிறது. அடுத்து முக்கியமான கேள்வி, சலவைத்தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இது மார்ச் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. குளோரின் வாயுவானது உலர்ந்த கால்சியம் ஹைட்ராக்சைடின் வழியாக செலுத்தும் பொழுது CaOCl2 மற்றும் நீரை கொடுக்கிறது. CaOCl2 என்பதே சலவைத்தூள். இந்த சலவைத்தூளினுடைய வேதிப்பெயர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. குளோரின் வாயுவை உலர்ந்த கால்சியம் ஹைட்ராக்சைடின் வழியாக செலுத்தும் போது சலவைத்தூள் பெறப்படுகிறது. அடுத்த கேள்வி, குளோரின் குளிர்ந்த சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் சூடான சோடியம் ஹைட்ராக்சைடுடன் புரியும் வினைகளுக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை தருக. இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2020 கேட்கப்பட்ட கேள்வி, குளிர்ந்த சோடியம் ஹைட்ராக்சைடுடன் குளோரினின் வினை. குளோரின் ஆனது குளிர்ந்த சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட்டையும் சோடியம் குளோரைடையும் நீரையும் தருகிறது. இந்த சமன்பாட்டை சமன் செய்வோம். 2 சோடியம் உள்ளது, எனவே சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னாடி 2. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது. இந்த சேர்மத்தினுடைய பெயர் சோடியம் ஹைப்போக்ளோரைட். அடுத்து குளோரின் ஆனது சூடான சோடியம் ஹைட்ராக்சைடுடனான வினை. குளோரின் சூடான சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து சோடியம் குளோரேட் NaCl மற்றும் நீரை தருகிறது. இந்த சமன்பாட்டை பேலன்ஸ் செய்யும். 3 ஆக்சிஜன் பிளஸ் 1 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன். ஆக சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலை 4 போட்டால் சமன்பாடானது சமன் ஆகாது. எனவே அடுத்த ஈவன் நம்பரான 6 போட்டோம். 6 போட்டோம்னா 6 ஆக்சிஜன், எனவே இங்கு 3 ஆக்சிஜன்கள் உள்ளது, நீருக்கு முன்னாடி 6 சோடியம், சோடியம் குளோரைட் முன்னாடி 5. ஸோ 5 சோடியம் பிளஸ் 1 6 சோடியம். இருக்கின்ற குளோரினுடைய எண்ணிக்கையானது 5Cl பிளஸ் 1Cl 6Cl, குளோரின் முன்னாடி 3, 2, 6. இந்த சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது. இந்த சேர்மத்தினுடைய பெயர் ஆனது சோடியம் குளோரேட். ஆக டெகான் முறையில் எவ்வாறு குளோரின் தயாரிப்பது என்பதையும் சலவைத்தூள் தயாரிப்பது என்பதையும் குளோரின் குளிர்ந்த சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் சூடான சோடியம் ஹைட்ராக்சைடுடனான வினைகளையும் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.